மார்க்கெட் பிளஸ்ல இருக்கும்போது சம்பாதிக்கிறவங்க புத்திசாலி, மார்க்கெட் மைனஸ்ல இருக்கும்போது சம்பாதிக்கிறவங்க அதி புத்திசாலி. புத்திசாலியான உங்களை அதி புத்திசாலியாக்க வந்துவிட்டது ஹரும்ஸ்டாக்ஸின் எலியட் வேவ் தியரி டிவிடி. பங்குச்சந்தை மற்றும் பொருட்சந்தையில் மார்க்கெட் பிளஸ்ல இருந்தாலும் மைனஸ்ல இருந்தாலும் லாபம் ஈட்டலாம். உங்களுக்கு எலியட் வேவ் வணிக சூட்சுமம் தெரிந்திருந்தால், கையில எலியட் வேவ் தியரி டிவிடி இருந்தா சந்தையில லாபம் ஈட்ட தன்னம்பிக்கை தானே வரும். யூடியூப் சேனலுக்காக பேங்க் நிஃப்டி இண்டெக்ஸ் அனாலிசிஸ் எலியட் வேவ் அடிப்படையில் பார்த்துட்டு இருக்கோம். இந்த வாரம் ஜூன் மாதம் ரெண்டாவது வாரத்திற்கு உண்டான வீடியோ இது. வாங்க நம்ம நேரடியாக வீடியோக்குள்ள போகலாம். கடந்த வாரத்தை பொறுத்தளவில் பார்த்தோம்னா 35,675 அந்த லெவல்ல முடிவடைஞ்சிருக்கு. கிட்டத்தட்ட 338 புள்ளிகள் வந்துட்டு அதுக்கு முந்தின வாரத்தை விட குறைவா இருந்திருக்கு. மந்த்லி சார்ட் நம்ம பார்ப்போம். மந்த்லி சார்ட்டை பொறுத்தவரையில் பார்த்தோம்னு சொன்னால் உங்களுக்கு வந்துட்டு மே மாதத்தோட ஹை 36,400, க்ளோஸ் பார்த்தோம்னா 35,487, லோ 33,001. இப்போ ஜூன் மாதம் ஆரம்பிச்சிருக்கு. இதனுடைய லோ 35,175, க்ளோஸ் 35,275, இந்த லெவலில் முடிவடைஞ்சிருக்கு. பேட்டர்ன் அப்படின்னு பார்த்தோம் சொன்னால் உங்களுக்கு வந்துட்டு ஒரு ஏபிசி பேட்டர்ன் வந்திருக்கு. இதில் வந்து 4S வந்திருக்கு. 4S வரும்போது பார்த்தோம்னா இது திருப்பியும் இது ஒரு ஏபிசிங்கிறது வரலாம், இல்லைன்னா இது அப்படியே கண்டினியூ ஆகலாம். டவுன் சைடை பொறுத்தல இப்போதைக்கு வந்து கீழேருந்து ஒரு புல்பேக்ன்றது பாசிபிள். அதை பொறுத்தல நம்ம வந்து இது ஒரு ஏபிசியாக வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கிறதா நான் நினைக்கிறேன். இந்த ஹையை இந்த மாதத்துக்குள்ள என்ன நடக்கணும்னா இந்த ஹையை கட் பண்ணணும். 36,400 கட் பண்ணணும். லோ 33,001 கட் பண்ணக்கூடாது. பத்திரம் மேலே போனோம்னா க்ளோஸ் வந்து இந்த மாதத்தோட க்ளோஸ், போன மாதத்தோட க்ளோஸ் 35,488, அதுக்கு மேலே இருக்கணும். ஓகே, அப்படி இருந்தால் தான் ஃபர்தராக ட்ரெண்டுங்கிறது மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இல்லை ரீட்ரெஸ்மெண்ட் அப்படின்னு பார்த்தோம்னு சொன்னால் உங்களுக்கு வந்துட்டு இந்த ஹை 38,766, லோ பார்த்தோம்னா இந்த லோ 33,002. இதுக்கு உண்டான ரீட்ரெஸ்மெண்ட் அப்படின்னு பார்த்தோம்னா 38,766, லோ 33,002. இதுக்கு உண்டான ரீட்ரெஸ்மெண்ட் பார்த்தோம்னா மினிமம் வந்து 35,203 போனோம், ஆல்ரெடி வந்து அது போயாச்சு. மேக்சிமம் பார்த்தோம்னா 36,564, இங்க டார்கெட்டு அதுதான் 36,564 சிஸ்டம்ல அதான் காமிச்சிட்டு இருக்கு. ஸோ ஒரு புல்பேக் ராலிங்கிறது பாசிபிள். அப்படி இந்த புல்பேக் ராலிங்கிறது வந்துச்சுன்னா உங்களுக்கு 36,564 வரைக்கும் வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. மந்த்லி சார்ட்டை பொறுத்தவரை பார்த்தோம்னா 34,950, அதுக்கு மேல அது இப்போதைக்கு வந்து ஸ்ட்ராங் சப்போர்ட்டா இருக்கு. மந்த்லி சார்ட்டை பொறுத்தவரையில் பார்த்தோம்னா 34,950 ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக இருக்கு. அதுக்கு மேலே 35,325, அதுக்கு மேலே 35,192, அதுக்கு மேலே 36,081, அதுக்கு மேலே 36,462, இதுதான் இப்போதைக்கு இருக்கிற ஜோன். 34,950 விட்டு கீழே இறங்கினா வேற ஜோன் மாறிடும். அப்படி மாறிச்சுன்னா 34,950, 34,577, 34,206, 33,838, 33,471, இந்த ஜோன் வந்துடும். ஸோ நம்ம வந்து ஜோன் பக்கத்தில் இருக்கிறதுனால
எந்த ஜோன் இருக்கு அப்படிங்கிறத பார்த்து நம்ம அதுக்கேற்ற மாதிரி நம்மளோட ட்ரேடை செட் பண்ண வேண்டியது ரொம்ப அவசியம். சப்போர்ட் பக்கத்துல இருக்கிறதுனால அது வந்து இறங்கி வந்தா அது சப்போர்ட்டா இருக்கும். 34,950 சப்போஸ் 34,950 மேல இருக்கிற வரைக்கும் புல்லுக்கு பிரச்சனை இல்லை, பை பண்ணி நம்ம செல் பண்ணலாம். ஆனா 34,950 கீழே வந்துச்சுன்னா ஒரு சின்ன புல் பேக்ன்றது பாசிபிள். ஓகே, அந்த டீடைல் நம்ம எங்க போய் பார்க்கலாம்னா வீக்லியில போய் பார்க்கலாம். அங்க வீக்லிய பொறுத்தவரை பார்த்தோம்னு சொன்னா உங்களுக்கு ஆல்ரெடி வந்துட்டு ஒரு புல் பேக்ன்றது கிளியரா உங்களுக்கு இருக்கு. அதுல வந்து ஒரு வீக்லியில வந்துட்டு ஒரு லோயர் போஸ், அப்ப லோயர் போஸ் எதை சொல்லுது அப்படின்னு பார்த்தோம் சொன்னா உங்களுக்கு வந்துட்டு ட்ரெண்ட் வந்துட்டு ஒரு டவுன் சைட்ல கீழே இறங்கி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு தான் சொல்லுது. அப்படி ட்ரெண்ட் வந்துட்டு கீழே இறங்கி வருமானால் எது வரைக்கும் வரலாம், 36,084 லோ 33,002 கீழே இறங்கி வருமானால் மினிமம் 34,906 மேக்சிமம் பார்த்தோம்னா 34,179 தான். 34,179 நான் வந்து வரும்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்துட்டு ஜஸ்ட் புல் பேக்ன்னும் போது கொஞ்சம் டைம் எடுத்து பொறுமையாக வந்து போவோம். டிக்ளைன்றது இங்கே லோயர் க்ளோஸ் வந்ததுனால டிக்ளைன்றது பேங்க் நிஃப்டியில் வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. அப்படி வந்துச்சு அப்படின்னு சொன்னால் இம்மிடியேட்டான சப்போர்ட்டுன்னு பார்த்தோம்னா ஆல்ரெடி ஜோன் சப்போர்ட் 34,950, ஆனால் நிஃப்டி ஃபிபொனாச்சியோட சப்போர்ட்டுன்னு பார்த்தோம்னா 34,907, அதுக்கும் கீழே போகுமானா 34,179 வரையும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இங்கே வந்து பார்த்தோம்னு சொன்னால் உங்களுக்கு வந்துட்டு கேன் ஜோன் பொறுத்தவரை பார்த்தோம்னா 34,950 கீழே 34,577 34,206 இருக்கு. இங்கே உங்களுக்கு வந்துட்டு அதே மாதிரியான சப்போர்ட்னு பார்த்தோம்னா பக்கத்தில் வந்து 34,179 இருக்கு. ஸோ அந்த ஜோனில் நம்ம வந்து கொஞ்சம் ஷார்ட்டெல்லாம் கவர் பண்ணிக்கிட்டு புத்திசாலித்தனம் அடிச்சோம்னா அங்கே இந்த ரிவர்ஸ்ன்றது நம்ம எதிர்பார்க்கலாம். அது இந்த வாரத்தில் நடக்குதான், இல்லை ஒரு சில வாரங்கள் எடுத்துக்கிட்டு பொறுமையாக நடக்குதான்றது வரக்கூடிய நாட்களில் நம்ம பார்ப்போம். இப்போதைக்கு இந்த இறங்கக்கூடிய பேட்டர்ன் எப்படி இறங்க போகுது, அது ஒரு ஏபிசியில் இறங்க போதா இல்லை ஒரே ஸ்ட்ரெயிட்டான ஒரே சிங்கிள் வேவில் நடக்க போதாங்கிறத நம்ம டெய்லி சார்ட்டில் போய் பார்க்கலாம். டெய்லி சார்ட்டை பொறுத்தவரை பார்த்தோம்னா ஆல்ரெடி வந்து ஒரு இது ஒரு ஏ இது பி இது சிங்கிற மாதிரி போகுது, இது ஏபிசி. அதில் கூட வரக்கூடிய ஒரு வேவ்ன்றது ஏபிசிங்கிற மாதிரி இறங்கி வருது. இறங்கி வந்தால் இது என்ன சொல்லுதுன்னா மினிமம் வந்து 35,043 அந்த லெவல் வரலாம். இங்கே வந்துட்டு ஜோனோட சப்போர்ட்டுங்கிறது 34,950 இருக்குது, அது வந்து ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். அப்படி இறங்கி வந்து அது அங்கேருந்து திருப்பியும் ரிவர்சல் 34,950 ப்ளஸ் ஆர் மைனஸ் ஒரு 100 பாயிண்ட் வச்சுக்கிங்களேன், அந்த லெவல்லேருந்து திருப்பி இது மேலே போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அந்த சப்போர்ட் உடைபடாத பட்சத்தில் இந்த ஜோனை விட்டு கீழே போகாத பட்சத்தில் பெருசாக இறங்க வாய்ப்பு இல்லை. திருப்பி அதுவே ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக இருந்து திருப்பி திருப்பி மேலே வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி வந்துச்சுன்னா உங்களுக்கு 36,564 இதுதான் வரக்கூடிய நாட்களில் டார்கெட்டாக இருக்குது, அதிகபட்சமான டார்கெட்டாகவும் இருக்குது. இங்கே பொறுத்தவரை 34,950 கீழே உடைபட்டால் பேட்டர்னே மாறும். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தோம்னா இது ஒரு ஏபிசி, இது ஒரு ஐடி, இது ஏவாக மாறும். இது ஒரு ஏபிசின்னு சொல்லிட்டு ஒரு 5 வேவில் வந்துட்டு இது சப் வேவில் மாறி டவுன் சைடில் வந்துட்டு இது வரைக்கும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த 34,289 அது வரைக்கும் வர வாய்ப்பு இருக்குது. எப்படி வந்தாலும் திருப்பி திருப்பி இது மேலே தான் போகும், அதில் எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. எவரி டிக்ளைன் பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி இப்போதைக்கு ஷார்ட் டேர்மில் இருக்குது அப்படிங்கிறது தான் சார்ட் சொல்லுது. இங்கே வந்து ஏன்னா சி வேவ் அப்படின்னு ஆரம்பித்தா அது 5 வேவில் முடியும். ஓகே, மேபி உங்களுக்கு வந்துட்டு இது வந்துட்டு நீங்கள் அதர் ட்ரையாங்கல் பட்டினால அது ஒரு ஏபிசியில் தான் முடியும். அப்போ ஏ தான் இப்போ முடிஞ்சிருக்கு, பி திருப்பிக்கிற வந்து சியில் திருப்பி மேலே போய் தான் முடியறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ என்ன டிக்ளைன் பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது தான் நினைக்கிறேன். 34,950 ஸ்ட்ராங் சப்போர்ட்டு, ஃபர்ஸ்ட் சினரியோ 34,600 அந்த வரைக்கும் வந்துட்டு திருப்பி திருப்பி மேலே தான் வரும். வந்துச்சுன்னா அல்டிமேட் டார்கெட் 36,564. ஸோ லெவல்ஸை ஃபாலோ பண்ணுங்க, லெவல்ஸ் வச்சு ட்ரேட் பண்ணுங்க. வித்தவுட் லெவல்ஸ் இந்த மார்க்கெட்டில் அதுவும் பேங்க் நிஃப்டிக்கிட்ட ட்ரேட் பண்ணுறத அவாய்ட் பண்ணுங்க. இதை பொறுத்தல புல் பேக் வே, அதனால வந்து ரொம்ப உங்களுக்கு வந்து ட்ரெண்ட் ரிவர்ஸ்ன்றது அடிக்கடி மாறிக்கிட்டே இருக்கும். மார்க்கெட் வந்து கொஞ்சம் ட்ரையாக தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த பேட்டர்ன் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து எல்லாம் புரிகிற மாதிரி இருக்கும், ஆனால் பாக்கெட்டில் மட்டும் பைசா கொடுக்க மாட்டான். அதனால கொஞ்சம் ஜாகிரதையா வித் ஸ்டாப் லாஸ் டார்கெட்டு ரெண்டுமே லெவல்ஸ் இல்லாமல் இந்த பேட்டர்னை இப்போதைக்கு ட்ரேட் பண்ணக்கூடாது. ஃபர்ஸ்ட் சின்னரியோ வந்து பார்த்தோம்னா நமக்கு வந்து 34,200 வரையும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு.
அப்சைட பொறுத்தல உங்களுக்கு ஆல்ரெடி 36,564 அது வரை போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. உங்களுக்கு வேற ஏதாவது க்வெஸ்சன்ஸ் இருந்தா நீங்க தாராளமா நீங்க எங்களுக்கு எங்களுடைய யூடியூப் சேனல்ல கமெண்ட் செக்ஷன்ல நீங்க போடலாம். எங்களோட சேனல்ல முதல் முறையா நீங்க இந்த வீடியோ பாக்குறதா இருந்தா இம்மிடியட்டா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணும்போது மறக்காம பெல் நோட்டிபிகேஷன் பட்டனை கிளிக் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.